ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். உண்மை சொல்லும் கதைகள் பகுதியில் நான் உங்கள் பிரபா. நாம் இப்போது ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை பார்ப்போம். அப்துல் கலாம் சிறு வயதில் இருக்கும்போது கலாமின் அம்மா வேலைக்கு சென்றுவிட்டு சிறிது காலதாமதமாகவே வீட்டிற்கு வந்தார். வந்தவுடன் அவசர அவசரமாக சப்பாத்தி போட்டார். ஆனால் அந்த சப்பாத்தியோ மிகவும் கருகிவிட்டது. அதைத்தான் கலாமின் தந்தைக்கும் கொடுத்தார். கலாமோ அப்பா அந்த சப்பாத்தியை வேண்டாம் என்று ஒதுக்கி வைப்பார் என எதிர்பார்த்தார். ஆனால் அவர் ஒன்றும் சொல்லாமல் சாப்பிட்டு கொண்டிருந்தார். கலாமின் தாயாரோ கருகிய சப்பாத்திக்கு மன்னிப்பு கேட்டார். அதற்கு கலாமின் தந்தையோ சிரித்த முகத்துடன், எனக்கு கருகிய சப்பாத்தி தான் மிகவும் பிடிக்கும் என்று கூறினார். இதை பார்த்து கொண்டிருக்கும் அப்துல் கலாமோ தனது தந்தையை தனியாக அழைத்து, அப்பா, உண்மையாகவே உங்களுக்கு கருகிய ரொட்டி ரொம்ப பிடிக்குமா என்று கேட்டார். இந்த கேள்வியை சற்றும் எதிர்பாராத தந்தை, மகனே, உங்கள் அம்மா தினமும் வேலைக்கு சென்று கொண்டு நமக்கும் பணிவிடை செய்கிறார், களைத்து போயிருப்பார். ஒரு கருகிய சப்பாத்தியா நம் வாழ்வை காயப்படுத்த போகின்றது? இல்லை, ஆனால் கடும் சொற்கள் நம் வாழ்வை கண்டிப்பாக காயப்படுத்தும். அதனால்தான் நான் அந்த சப்பாத்தியை மிகவும் மன மகிழ்ச்சியுடன் உண்டேன் என்றார். அப்போதுதான் கலாம் இன்சொல்லிற்கு இவ்வளவு மகத்துவம் உண்டா என்று சிந்தித்தார். அன்று முதல் தானும் ஒருவரிடம் கூட கடுஞ்சொற்கள் உபயோகப்படுத்தக்கூடாது என்று முடிவெடுத்து அதன்படியே நடந்தும் காட்டினார். அதேபோல் நாமும் அனைவரிடமும் இன்சொல் பேச முயற்சிப்போமாக. இதே போல் நிறைய கதைகள் என்னோட வீடியோவில் உண்டு. அதற்குரிய லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப்